வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்காது நினைக்கிறோம், எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு கேட்டதுக்கு. நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு இருந்தேன். அங்கே நடந்த சம்பவம் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க தெரு வியாபாரி சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அது ஷாக்கான விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கே சொல்கிறேன். வெல்கம் டு ஆனந்த் வீவ் சேனல். மக்களே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தெரு ஓரத்தில் கடை வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலீடு இல்லாமல் ஒரு சின்ன கடை வாடகை எடுத்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஓரத்தில் தெரு ஓரத்தில் சின்ன கடை வச்சு பொருள் விற்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில், அது முக்கியமான மக்கள் அதிகமாக கூடுற சாலையில் ஓரத்தில் தான் வச்சு விற்பாங்க. ஏன்னா அவங்கள இப்போ குறை சொல்ல முடியாது, அவங்கள பெரிய ஒரு ஃபினான்ஸை வச்சு பெரிய கடையை வச்சு வாடகை எடுத்து விற்க முடியாது. அதேபோல் பார்த்திங்கன்னா அவங்க விற்கிற பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்கும். அவங்க விற்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வாங்க போனீங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா 10-20 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ மக்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக போயிட்டு பொருளை வாங்கலாம், எனக்கு கம்மியாகவும் இருக்குது. அதேபோல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை விட்டுட்டு கடை உள்ள போயிட்டு வாங்கிறத வாச அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற கடை வாசலே நின்று பொருள் வாங்கிட்டு ஹெட்டாக போவாங்க. அவங்க விற்கிற பொருள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய கடையில் விற்கிற பொருளோ இவங்க விற்கிற பொருளோ ஒரே குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் ஒன்று ரேட்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இதேமாரி காய்கறி கடை வாங்க போகலாம் சொல்லிட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் பெரிய பெரிய காய்கறி கடை தான் வாங்குவேன். ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே காய்கறி அதே குவாலிட்டிக்கு வந்து ரோடு வாங்கும்போது காசு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி ஒரு சண்டே அன்றைக்கி இப்போ வாங்க போகலாம் மக்களே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கடை இருக்கும், மீன் கடை காய்கறி கடை சொல்லிட்டு நிறையா இருக்கும். சார், நான் ஒரு இடத்துல போயிட்டு அந்த ரோட்டு ஓரத்தில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடை இப்போ அவங்க கடையில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகளை ரோடு வச்சுருந்தாங்க. பக்கத்து காய்கறிகளில் போயிட்டு காய்கறி வாங்க போகணும் மக்களே. அதுக்குள்ளே அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா ஏன் வசில் வண்டி என் கடை வாழியில் வண்டி விட்றீங்க சப்போ, அது வந்து அவங்களுடைய கடை வாசல் கிடையாது, ரோட்டு ஓரம் தான் அவங்களே வச்சுருக்காங்க. சரி, நான் ரோட்டு ஓரத்துலேயே வண்டி விடுறதுக்கு வழி கிடையாது, நான் வண்டி விட்டுட்டு வரணும்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி வரணும். ஸோ அதனால் வண்டி வாசலே அந்த ரோட்டு ஓரத்தில் விட்டுட்டு வண்டி காய்கறி வாங்கியிருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாகி எதுக்கு கடை என் கடையில் வந்து வண்டி நிறுத்திட்டு என் கடையில் வாங்காமல் பக்கத்து கடையில் வாங்குறீங்க, எதுக்கு என் கடை வாசலில் வண்டி நிறுத்துறீங்க, ஓரமாகறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நார்மலாக சொல்லியது எனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க கோபமாக சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ரோட்டு ஓரத்தில் தான் கடை வச்சுருக்கீங்க, அப்போ ரோட்டில் தான் வண்டி விட்டு கடை வாங்க பொருள் வாங்க முடியும், அதுக்காக கடைசியாக விட்டுட்டு வீட்டில் விட்டு வண்டிட்டு வாங்க முடியும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆசையாக பேசினேன். அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்படின்னா சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடுறேன் நாங்கள் ரோட்டு ஓரத்தில் காய்கறி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, நான் இந்த ரோட்டு ஓரத்தில் காய்கறி விற்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் 3000 வாடகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் மாதம் 3000மா இதுக்கா 3000 வரைக்கும் கேட்டதுக்கு, ஆமாப்பா ஆக்சுவலி அவங்க ரோட்டு வாசலில் ரோட்டோரத்தில் வைக்கிறாங்கள அந்த இடத்துலோடைய வீடோ இல்லை காலி இடமோ இருக்கா, அங்கே ஓனர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் வந்து கடை போட்டதுனால அந்த ரோட்டையே வாடகை போடுறாங்க மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரோட்டையே மாதம் 2000 சொல்லிட்டு வாடகை போடுறாங்க, செம்ம காமெடி இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு நாளைக்கு 30 ரூபா சொல்லிட்டு முனிசிபாலிட்டி வரையும் சொல்லிவிட்டு டெய்லி 30 ரூபா வந்து வாங்குறாங்க. ஒரு கவர்மெண்ட்டு வாங்கின பரவாயில்ல மக்களே. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு ஓனராக ஆக்சுவலி அவங்க வீடே இல்லை, காலி இடம் தான். அந்த காலி இடம் ஓனர் வந்து என் இடத்த வாசல் வச்சதுனால இந்த ரோட்டுக்கு நீங்கள் 2000 மாதம் வாடகை கொடுத்தது தான் உங்களுக்கு கடை வைக்கும் சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க மாதம் 2000 வாடகை கொடுத்தது கடை வைக்கிறாங்க. கேட்டேன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, எனக்கு வடிவல் ஞாபகம் தான் வந்துச்சு, இது உங்கள் சொத்து. அந்த காம்பிளே எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு மக்களே. மக்களே, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு இடத்துல நிறைய பேர் கடை வச்சு பொருள் வித்துட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து எனக்கு பாவமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விற்கிறவங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் மக்களே. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பெரிய கடையை வச்சுருக்குறாங்க, ஒரு சின்ன ரூம் எடுத்து வாடகை எடுத்து பொருளை வித்துட்டுருக்குறாங்க, அதே மாரி ஒரு ஆள் சம்பளத்துக்காலையும் வச்சு ரோட்டில் கடை போட்டு பொருள் விற்கிறாங்க மக்களே. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பெரிய காய்கறிகள் வச்சுருப்பாங்க, அது ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க பொண்ணு கடை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கடையை வாடகை எடுத்து பொருள் விற்கிறதுக்கு அவ்வளோ காசு இருக்குது, ஆனால் விற்க மாட்டாங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா தெரு வியாபாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் மக்களே, இது என்னென்னா எல்லா இடத்துலையும் கடை போடாதீங்க. ஏன்னா சின்ன ரோட்லேயே ரெண்டு பக்கமும் அடைச்சிட்டு
கடை போட்டு அது எப்படி தான் நாங்கள் நிறைய பேர் வந்து வண்டி போகிறது இதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, இதில் உயிர்களும் போதும் மக்களே. ஸோ கடை போடுறவங்க பார்த்து எந்த இடத்துல போடணுமோ அங்கே மட்டும் போடுங்க, எல்லா இடத்துலையும் போடாதீங்க. அதே போல் அரசும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே மட்டும் பர்மிஷன் கொடுங்க, எல்லா இடத்துல வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். பாய்.